தமிழக அரசின் கால்நடை பராமரிப்பு துறையில் ஒரு அருமையான ஒரு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அலுவலக உதவியாளர் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு இதுக்கான குறைந்தபட்ச தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8, மேல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கான ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா 3. தமிழன் ஐடியாஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் கால்நடை பராமரிப்பு துறை ஒரு அருமையான ஒரு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அலுவலக உதவியாளர் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு இது 8ஆம் வகுப்பு குறைந்தபட்சம் படித்திருக்க வேண்டும். 10th+2 இருந்தாலும் அக்செப்டபுள். இதுக்கான ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா 3. தமிழகத்து முழுவதும் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்ப்போம். தமிழன் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை செங்கல்பட்டு மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்புத்துறையில் கீழ்காணும் பகுதிகளுக்கு தகுதியுள்ளவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர். ஸோ டோட்டல் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3. அதை கம்யூனிட்டி வைஸ் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். லெவல் 1 சேலரி பார்த்தீங்கன்னா 15,700 50,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. விண்ணப்பதாரர்கள் அதை எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஆதார் கார்டு, ஓட்டுநர் உரிமம், குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, இவற்றில் ஏதேனும் 1 கொண்டுட்டு வந்து இணைத்திட வேண்டும். மேற்கண்ட பதவிக்கு விண்ணப்பதாரிடம் குறைந்தபட்ச வயது 18 இருக்க வேண்டும், அதிகபட்ச வயது 35. சில கம்யூனிட்டிகளுக்கும் இங்கே ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஃபார்மை வந்து இங்கே இந்த இதில் நீங்கள் அட்டாச் பண்ணுறதுல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா கீழே வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அதில் போய் கூட நீங்கள் இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/2/2020. அதுக்குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும். அதுவும் 10ஆம் தேதி 2/2020 5:45 அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ தான். ஸோ நேர்முக தேர்வினை எந்த நிலையிலும் நிறுத்துவதற்கும் ரத்து செய்வதற்கும் மாவட்ட ஆட்சியருக்கு முழு அதிகாரம் உண்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபார்மை இதிலே அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இதையே நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். மேலும் இந்த ஜாபை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் கிளியராக சொல்லியிருக்காங்க. நீங்கள் அங்கேருந்து கூட இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழன் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.